ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதியாப் ஸ்மில் டிஆர்டிஓ டிஃபன்ஸ் ரீசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இப்போ ரீசெண்டாக அப்ரண்டிஸ் வேகன்சியும் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா டிப்ளமோ ஐடிஐ டிகிரி அடுத்து இந்த நான் இன்ஜினியரிங் பிகாம்பிஎஸ்சி பிஏ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் நைன்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நீங்கள் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டென்த்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அடுத்து டென்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்ஸாக என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேமில் டேஷ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷனுக்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே இந்த பேஜில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க அப்ரடிஸ் ட்ரைனி கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஆர்டிஓ அப்படின்னு இருக்கும் இதுக்கு டிப்ளமோ டிகிரி ஐடிஐ அடுத்து இந்த நான் இன்ஜினியரிங் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சை சயின்ஸ் காலேஜில் படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் ஏப்ரல் நைன்க்குள்ளே அப்ளை பண்ணி பிடிச்சிருந்தோம் அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அப்ரண்டிஸ் டைப்பில் டிப்ளமோ கிராஜுவேட் ஐடிஐ இருக்கும் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து சப்ஜெக்ட் அதில் நீங்கள் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த அப்ளிகண்ட் நேமு டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க ஸோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அடுத்து ஃபாதர் நேமு மதர் நேம் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபிசிக்கலி டிஸேபிளான்னு கேட்டிருக்காங்க இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த கேட்டகிரியில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கும் உங்கள் கேட்டகிரி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டாய் இதில் நோ ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணும் ஆர்யூ க்ரீமி லேயர் ஆஃப் ஓபிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நான் லேயர் கேட்டகிரியில் தான் வரணும் நீங்கள் லேயர் கேட்டகிரியில் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் நோ தான் செலக்ட் பண்ணும் அதை டிஃபால்ட்டாக நோவில் தான் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே விட்டுருங்க அடுத்த டேட் ஆஃப் பர்த்து இதை ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க இதை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கரெண்ட்டாக உங்களுக்கு இயரு ஏஜ் ஏஜ்ன்னு அதை வந்து உங்கள் ஏஜை வந்து இயரு மந்த்து டேஸில் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்த மார்ஷல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் ஆர் மேரிடு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நேஷ்னாலிட்டி இந்தியன்னு மினாரிட்டி நீங்கள் இந்து ரிலீஜனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினாரிட்டியில் வரமாட்டிங்கன்னோ தான் செலக்ட் பண்ணும் இதுவே நீங்கள் அதர் ரிலிஜனா இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும் ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் உங்கள் ஃபுல் அட்ரெஸ்ஸு சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து உங்கள் கண்ட்ரி இதே எல்லாமே கரஸ்பாண்டன்ஸில் உங்கள் சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு கண்ட்ரி ஃபில் பண்ணிவிட்டு பர்மனென்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்புறம் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த கீழே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டீடைல்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் டென்த்தில் இருந்து நீங்கள் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுங்கள் சப்ஜெக்ட்டு போர்ட் நேமு அடுத்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்க மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆப்டைண்டு அதாவது மேக்ஸிமம் மார்க்கு ஆப்டெயின்டு மார்க்கு மேக்ஸிமம் மார்க் அப்படின்னா டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா ஒரு வேளை பர்சன்டேஜ் வரல அப்படின்னா பர்சன்டேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டுவெல்த்து டிப்ளமோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த அப்ளடெஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதாவது நேஷ்னல் ஆப்ரேட்டிஸ் ட்ரைனிங் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ டிகிரி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெ இந்த வெப்சைட்டில் இங்கே லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா லாகின்ல போயிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுவே நீங்கள் ஐடிஐ கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வெப்சைட் கொடுத்துருப்பாங்க அப்ரெண்டிஷிப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும் டிப்ளமோ டிகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டு எம்ஹெச்ஆர்டி என்ஐடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஐடிஐ கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் ஸோ இந்த வெப்சைட்டில் எனக்கு எப்படி அப்ரட்டைஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியல ப்ரோ அப்படின்னா இது சம்பந்தமா வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல எட்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டிஆர்டிஓவில் ஆல்ரெடி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஸு இல்லை அப்படின்னா நோ அடுத்து எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நீங்கள் நோட் டைப் பண்ணுங்கள் கரண்ட் அப்பாயின்மெண்ட்டு வித்து அட்ரெஸு ஸோ இதுலேயே வந்து நோட் டைப் பண்ணுங்கள் அடுத்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இதில் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அதிகபட்சம் ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ஐநூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அடுத்து அந்த நேப்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்எஸ்சாக இருந்தால் இடபிள்எஸ் சர்டிவிகேட்டு டிசபிலிட்டியாக இருந்தால் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு அடுத்து உங்கள் டிப்ளமோ கன்சால்டேட் மார்க் ஷீட்டு ப்ரொஃபஷனல் சர்டிவிகேட்டும் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து உங்கள் கேட்டகிரி சர்டிஃபிகேட்டு இங்கே பிசி பிசி முஸ்லீம் எம்பிசிஎக் எம்பிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே ஓபிசி நான் லேயர் ஃபார்மேட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அடுத்து டிஓபி ப்ரூஃபுக்கு டென்த்து ஷீட் வந்து கேட்டிருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் என்கிட்ட பர்த் சர்டிவிகேட் இல்லை ப்ரோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னா டென்த் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா ஸோ டென்த்து மார்க் ஷீட்டே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் டிஓபி ப்ரூஃபுக்கு டென்த்து மார்க் ஷீட்டு இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து கீழே டிக்ளரேஷனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு பிளேஸு சிக்னேச்சர் இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் பிக்சல் வந்து நூற்றி ஐம்பது இன்ட்டு நூற்றி ஐம்பது இந்த டைமென்ஷனில் பிக்சல் அதாவது இந்த டைமென்ஷனில் பிக்சல் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் டிராஃப்ட் இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து ஆன்லைனில் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணும் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அந்த ஆர்ஏசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி ப்ரோ இதுக்கு எந்த இயரில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த த்ரீ இயரில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ டிகிரி ஐடிஐ அடுத்து பிஏ பிசிஏ பிபிஏ இருக்கு இல்லையா ஸோ இந்த எல்லா கேட்டகிரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த லாஸ்ட் த்ரீ இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வேறு யாரும் எலிஜிபிள் இல்லை நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்க்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மேற்கொண்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ மச்